இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பர் டேஸ்டான பிரான் கோகனட் ஃப்ரைஸ் செய்ய போறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதல போட்டுக்க தேங்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இதல போட்டுக்கிற கேரளா புளி கொடம்புளியோட மணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இத வந்து சாப்பாடு கூட தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. இத சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரான் ஃப்ரை பண்றதுக்காக நான் வந்து அரை கிலோ பிரானை கிளீன் பண்ணி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வடச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு கொடம்புளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிரான் சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு இது வந்து கிரேவி கிடையாது, இது ட்ரையாக தான் இருக்கும். ஏற்கனவே இந்த இறாலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இந்த தண்ணி போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிரான் எப்படி இருக்குது பாருங்கள். இடையில நான் திறந்து பார்த்தேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டேன், அதனால் கலர் மாறிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கூட போட்டுக்க தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான் கோகோனட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.